ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9வது வகுப்பு பயிற்சி 4.4 மூணாவது கணக்கு பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ABCD-இன் அனைத்து கோணங்களையும் காண்க. உங்களுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய எல்லா கோணத்துடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, தீர்வு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு தேற்றம் தெரியும், அதாவது வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ கோணம் பி, இதோட எதிர்கோணம் என்னது? டி. இந்த ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பாக நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் நம்ம கூட்ட போறோம், கூட்டினா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் எக்ஸோட மதிப்பை இந்த ரெண்டுலயும் பிரதியிட்டோம் அப்படின்னா கோணம் பியோட மதிப்பும் கோணம் டியோட மதிப்பும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கோணம் பிஏயும் அப்புறம் கோணம் டிஏயும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, கோணம் பி என்ன கொடுத்துருக்காங்க? 6x அப்புறம் -4 டிகிரி. இனி இந்த கூட்டல் கோணம் டி என்ன கொடுத்துருக்காங்க? 7x கூட்டல் 2 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, சரிங்களா? ஓகே, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இதை சால்வ் பண்ணலாம். 6-ஐயும் 7-ஐயும் கூட்டினா 13, ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கனாலே எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸ் இருந்தாலே கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடாக போடணும், சரிங்களா? பெரிய நம்பர் 4, இதோட குறியீடு மைனஸ். அப்போ 4 ரெண்டை கழிங்க 2 தான் கிடைக்கும். அப்புறம் அந்த டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது? 180 டிகிரி. எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுருங்க. 13x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது? 180 டிகிரி. -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 டிகிரியாக மாறிடும், ஓகேங்களா? கூட்டினா என்ன கிடைக்கும்னா 182 டிகிரி கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுருங்க. இந்த 13 இங்கே பெருக்கல்ல இருக்குது, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 13, கேன்சல் பண்ணலாமா? ஓர் 13 13, ஓர் 13 13, 18-ல் இருந்து 13 கழிச்சா பாக்கி 5 கிடைக்கும். இப்போ இது 52 ஆயிரும். ஓகே, இனிமேல் 4 13 52. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 14 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், அதை பியிலையும் டியிலையும் பிரதியிடலாம். ஓகே, கோணம் பியை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமேல் இந்த 6 எழுதிருங்க. எக்ஸோட மதிப்பு 14 டிகிரி, அப்புறம் -4 டிகிரி. பெருக்கிடலாமா? 6 4 24. அப்போ இங்கே 4 பாக்கி 2. இனி ஓர் 6 6 6 கூட 2 கூட்டினா 8, சரிங்களா? அப்போ 84 டிகிரி. இனிமேல் இந்த -4 டிகிரி. ஓகே, கழிக்கலாமா? 84-ல் இருந்து 4 கழிச்சா 80 கிடைக்கும், 80 டிகிரி. அப்போ கோணம் பியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கோணம் பி கண்டுபிடிச்சிட்டோம். இனி கோணம் டியிலையும் எக்ஸோட மதிப்பை பிரதியிடுங்க, சரிங்களா? அப்போ கோணம் டியை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமேல் இந்த 7, எக்ஸோட மதிப்பு 14 டிகிரி, அப்புறம் கூட்டல் 2 டிகிரி. பெருக்கலாம், 7 4 32. அப்போ இங்கே 2 பாக்கி 3. இனி ஓர் 7 7, 7 கூட 3 கூட்டினா 10, அப்போ 102 டிகிரி கிடைக்குது, கூட்டல் இந்த 2 டிகிரி. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 104 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ கோணம் டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இனி கோணம் ஏ கோணம் சி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. ஓகே, கூட்டலாம். கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2y கூட்டல் 4 டிகிரி கூட்டல் கோணம் சி 4y -4 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இப்போ பாருங்கள், +4 டிகிரி -4 டிகிரி கேன்சல் ஆயிரும். ஓகே, ரெண்டுலேயும் ஒய் இருக்குது, இதை சால்வ் பண்ணலாம். 4 2 கூட்டினா 6, ரெண்டுலேயும் ஒய் இருக்கேனால ஒய் எழுதிருங்க, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஒய்யோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ ஒய்யை மட்டும் வச்சுருங்க. இந்த சைடு என்னது இருக்குது? 180 டிகிரி இருக்குது. இனி இங்கே 6 பெருக்கல்ல இருக்குது, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 6, 1 6 6 3 6 18, அப்புறம் இந்த 0. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஒய்யோட மதிப்பை கோணம் ஏலையும் கோணம் சியிலையும் பிரதியிடலாம், சரிங்களா? ஓகே, கோணம் ஏயை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். பிரதியிடலாமா? 2, ஒய்யோட மதிப்பு 30, அப்புறவு கூட்டல் 4 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 0 பெருக்குனா 0. இனி 3 2 6, அடுத்த அந்த டிகிரி கூட்டல் 4 டிகிரி. இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 64 டிகிரின்னு கிடைக்கும். அப்போது கோணம் ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கோணம் ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி கோணம் சி கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஓகே, கோணம் சியை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 4, ஒய்யோட மதிப்பு 30 டிகிரி -4 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 0 பெருக்குனா 0, 4 3 12. ஓகே, -4 டிகிரி. ஓகே, மைனஸ் பண்ணலாமா? 120-ல் இருந்து 4 மைனஸ் பண்ணால் 116 கிடைக்கும், 116 டிகிரி, சரிங்களா? இப்போ நம்ம கோணம் சியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் கேட்ட மாதிரி எல்லா கோணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.